नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुपुर वल्ली कुम्मियट्टा कलाशो में 500 लोगों ने भाग लिया, हजारों लोगों ने आनंद लिया। तमिलनाडु सरकार से वल्ली कुम्मियट्टा की कला सीखने वाले लोगों को प्रोत्साहन देने का अनुरोध। तिरुपुर जिला तारापुरम श्रृंखला श्री गुंडम यूनियन इरागमटी की ओर से करुपना सामी वल्ली कुम्मी कला समूह अरुलमिकु नल्लामगई उदनामार और नागेश्वर स्वामी मंदिर के मैदान में थिरुकोविल थिरुक्कुडा नन्नियरातु उत्सव के अवसर पर वल्ली कुम्मियट्टम मंचन समारोह कार्यक्रम आयोजित किया गया। इसमें 500 कलाकारों ने एक ही स्थान पर कोंगु पारंपरिक वल्ली कुम्मियट्टम का प्रदर्शन किया। उन्होंने गणेश जी के साथ भगवान मुरुगा के विवाह से पहले पारंपरिक लोकगीत गाते हुए नृत्य किया। तारापुरम, कुंडदाम, मैटुक कदाई, कुमारपालम, पुलावडी और अन्य गांवों से हजारों लोग वल्ली कुम्मियट्टम देखने आए। तमिलनाडु से संवाददाता सुब्रमणि की रिपोर्ट। மாவட்டம் தாராபுரம் வட்டத்திலே இருக்கக்கூடிய இறகாம்பட்டி கிராமத்திலே எழுந்தருகி இருக்கின்ற நல்லமங்கை உடனமர் நாகேஸ்வரர் திருக்கோயில் ஆலய அஷ்டபந்தின கும்பவிசாக விழாவினை முன்னிட்டு நமது ஸ்ரீ சங்கிலி கருப்பணசாமி கலைக்குழு வள்ளிகுமி ஆட்டமாகப்பட்டது இங்கே ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வள்ளிகுமி ஆட்டத்தை நாங்கள் இங்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வள்ளிகுமி ஆட்டமாகப்பட்டது தமிழ் கடவுளாக முருகப்பெருமானுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்துரைக்குமாறு அந்த வள்ளிகுமி ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க இந்த வள்ளியனுடைய கதையை பாடி எங்களது இந்த வள்ளிகுமி ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வள்ளிகுமி ஆட்டத்துக்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களது வள்ளிகுமி ஆட்டம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பயிற்சி எடுத்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்தவித பயிற்சியாக இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பினையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நல்லமங்கை உடனவர் நாகேஸ்வரருடைய திருக்கோயில் விழாவினை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டி இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். ஸ்ரீ சங்கிலி கருப்பண்ணசாமி கலைக்குழு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எங்கள் குழுவாகப்பட்டது இந்த வள்ளிகுமி ஆட்டத்தை ஒரு சிறந்த முறையிலே பயிற்சி அளித்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆடும் கலைஞர்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே பயிற்சி அளித்துக் கொடுக்கிறோம். எங்கள் குழுவில் அணுகினால் நீங்கள் சிறப்பாக பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம். இந்த கலையை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து வருகிறோம். இந்த கலையை பயின்று வருவர்களுக்கு அனைவருமே எந்த குழந்தைகள் 6 60 முதல் அனைவருமே இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம். இந்த பாரம்பரிய கலையை ஒரு கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக இருக்கிறது. இந்த கலையை மீட்டெடுத்து இப்பொழுது நாங்கள் இது ஊக்குவித்து வருகிறோம். அதே போல எங்கள் கிராமங்களில் உள்ள அனைத்து பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த கலையை ஊக்குவிக்கிறார்கள். அதே போல இந்த கலையை மீட்டெடுக்க எங்களுக்கு இந்த தமிழக அரசு எங்களைப் போல ஆசிரியர்கள் இன்னும் பல குழுக்கள் இருக்கின்றன. இந்த கலையை மீட்டெடுக்க எங்களுக்கு இந்த தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும், ஒத்துழைப்பு தர வேண்டும். இந்த கலையை மீண்டும் மென்மேலும் எடுத்துச் செல்ல எங்களைப் போல ஆசிரியர்களுக்கு இந்த தமிழக அரசு ஒரு ஆதரவு தந்து எங்களை ஒரு கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா குண்டடம் ஒன்றியம் இறகாம்பட்டி கிராமத்திலே அமைந்துள்ள 1000 பழமை வாய்ந்த அருள்மிகு நல்லமங்கை நாகேஸ்வரர் திருக்கோவில் கிட்டத்தட்ட 300 குடமுழுக்கு நடத்தாமல் இன்று கிட்டத்தட்ட ஒரு 15 இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் நடைபெற்று இன்று அனைத்து வேலைகளும் முடிந்து இன்று சிறப்பான முறையில் திருக்குட நன்னீராட்டு திருவிழா தொடங்கியுள்ளது. அதனை முன்னிட்டு இந்த சங்கிலி கருப்பணசாமி உடைய கலைக்கலனுடைய வள்ளி கும்மி ஆட்ட நிகழ்ச்சியானது இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 500 மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு இந்த கும்மி ஆட்ட நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எங்களுடைய திருவிழா குழுவின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கலையானது, அதாவது வள்ளி கும்மி என்பது பழங்காலத்திலே சிறப்பாக நம்ம கொங்கு நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடைக்காலத்திலே வந்து அது நடக்காமல் இடையிலே பொய்விட்டு போனது. இப்பொழுது 10-15 காலமாக மீண்டும் பொலிவு பெற்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த குழுவினுடைய ஆசிரியர்கள் செஞ்சேரிப்புத்தூரை சேர்ந்த குமார் மற்றும் வலசுப்பாளையம் ராசு ஆகியோர்கள் மற்றும் அவருடைய குழுவினர் இணைந்து இந்த சங்கிலி கருப்பணசாமி குழுவை சிறப்பாக உருவாக்கி இன்று நமது பகுதியிலே நல்ல முறையிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம்.